బ్రహ్మ, గురు విష్ణు, గురుదేవో మహేశ్వరః, గురు సాక్షాత్ పరబ్రహ్మ, తస్మై శ్రీ గురువే నమః. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். இதை கேட்காதவங்க தமிழ்நாட்டில் யாராவது இருப்பீங்களா? இந்த கெட்டி மேளம் அப்படின்னு சொல்கிறது திருமணத்தில் ஏன், எதற்காக சொல்கிறாங்க, இந்த கெட்டி மேளத்திற்கும் இந்த மேள சமயத்தில் தாலி கட்டுவதற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? பொதுவாக உலகத்தில் எங்கே போனாலும் விதவிதமான வாத்தியங்கள், இசைகள். ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் நாதஸ்வரம் அந்த மேளம் கொட்டி, அந்த மேளத்திலையும் கெட்டி மேளம் கொட்டி தாலி கட்டுறாங்க. இந்த தாலி கட்டுறது சுப விஷயம். இந்த சுப காலத்தில் இப்படிப்பட்ட கெட்டி மேளம் எதற்காக, ஏன் இப்படி கொட்டுறாங்கங்கிறத இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். கெட்டி மேளம் அப்படின்னு சொன்னாலே மங்கள வாத்தியம். இதோ விநாயகர் பாடலை கேட்டுட்டு மங்களமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். உங்களுக்காக விநாயகர் பாடல். இந்த விஞ்ஞான உலகத்தில் பார்த்தீங்கன்னா
நிறைய கீபோர்டு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு விதமாக உங்களுக்கு சுவையாக இருந்தாலும் ஆச்சரியமாக இருந்தாலும் இந்த ப்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நாதஸ்வரமும் புல்லாங்குழந்தான் தெய்வீகமான இசை வாத்தியம். அதனால தான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய அந்த இசை புல்லாங்குழல் அது தெய்வீகமாக இருக்கும். இந்த இரண்டுக்குமே ஆதார சுருதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிராணவாயு தான். இந்த இரண்டு வாத்தியங்களும் வாசிக்கும்போது நீங்கள் அந்த பிராணவாயுவை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அளவாக அந்த சூடான அந்த பிராணவாயுவை நீங்களும் மூச்சு சுவாசிக்கணும். அதே நேரத்தில் ஸ்வரங்களுக்கு தக்க மாதிரி அந்த பிராணவாயுவை பிரயோகம் பண்ணும். ஒரு பக்கம் பிரயோகம், ஒரு பக்கம் உங்களுடைய அந்த வாயு கும்பகம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கும்பகம் பண்ணி அளவாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இசை கேட்கும். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த பாடல் இதோ உங்களுக்காக. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. மண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. மண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. கொடுத்த Thank you.
கொடுத்தான் இல்லாங்குழில் கொடுத்த மூங்கினே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கே பண்டாரும் கங்கை மலர் தோட்டங்கே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்கே இல்லாங்குழில் கொடுத்த மூங்கினே எங்கள் புருஷோத்தமன் பொதுவாகவே தமிழன் தமிழது நாகரிகம் தமிழனது அந்த இசை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரகசியமானது சாஸ்திரபூர்வமாக வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த ஸ்வர சுத்தமாக இருக்கும். சின்ன ஒரு பிசுறு வந்தால் கூட கர்நாடக சங்கீதம் அதை பாடுறவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்வரம் வந்து அவ்வளோ முக்கியமானது, அந்த ஸ்வரம் பிசுறடிக்காமல் இருக்கணும் அப்படின்போது பாடும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படின்னு தொண்டையை கணச்சி அதுக்கு தகுந்த மாதிரி சில பானங்கள் அதே மாதிரி அந்த வெத்தலை பாக்கு அதெல்லாம் அந்த சாரெல்லாம் சாப்பிடும்போது ஸ்வர சுத்தி வர்றதுக்கான தொண்டை சுத்தி வரும். ஆனால் இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு மட்டும் ஸ்வரம் சுத்தி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கையிலையும் இருக்குது அவங்க வோக்கல் கார்ட்லேயும் இருக்குது. அது எப்படிங்கிறத இந்த பாட்டை கேளுங்க, பேசுவோம். பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவமுனி பிரபலார்ச்சிதலிங்கம் காமதஹல கருணாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். சர்வசுகந்த சுலேபிதலிங்கம் புத்தி விவர்தன காரணலிங்கம் சித்த சுராசுர வந்திதலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் கனக மகாமணி பூஷித லிங்கம் பணிபதி வேஷ்டித சோபிதலிங்கம் தக்ஷசுயஜ்ஞ விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் குங்குமசந்தனலேபிதலிங்கம் பங்கஜஹார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். தேவகணார்ச்சித சேவிதலிங்கம் பாவைர்பக்திபிரேவசலிங்கம் தினகர கோட்டி பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் அஷ்டதளோபரிவேஷ்டிதலிங்கம் சர்வசமுத்பவ காரணலிங்கம் அஷ்டதரித்ர விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் சுரவன புஷ்ப சதார்ச்சிதலிங்கம் பரம பரம் பரமாத்மகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் லிங்காஷ்டகமிதம் புண்ணியம் யஃ பட்டேச்சிவசந்நிதௌ சிவலோகமவாப்னோதி சிவேன சஹ மோததே.
ஒரு மனிதன் பேசுறதுக்கு முக்கியமானது பிராணவாயு. இந்த ஆதார சுருதியில் இருந்து அந்த பிராணவாயு வெளியே வரும்போது இந்த வோக்கல் கார்டில் அளவாக அந்த வார்த்தைகள் அச்சரங்கள் ஒன்று ஒன்றும் நிதானமாக பொறுமையாக. அதனால்தான் நீங்கள் நியூஸ் வாசிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, லா ழா ரா இதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மொழியிலையும் இல்லாத அந்த இழ் அப்படிங்கிறது தான் நம்ம மொழிக்கே உண்டான ஒரு அழகு. அதனால தான் இந்த மொழிக்கே என்ன பேர், தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் அப்படின்னு சொன்னாலே அமிழ்து அப்படிங்கிறது உள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு புரியும்போது அதை ரொம்ப ஸ்டைலாக நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, டாமில் அப்படின்னு. அது வந்து கேமல் மாதிரி காதில் கேட்குது. தமிழ் அப்படிங்கிறது அந்த தா மீ எழ் இந்த மூன்று எழுத்து சேர்ந்தது மிகப்பெரிய மகா மந்திரம்னா, இந்த ஏழு ஸ்வரம் சேர்ந்தது நாதஸ்வரத்தில் மிகப்பெரிய இசை. அது சாதாரண உயிர் இசை இல்லை, அது புராண இசை. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாதஸ்வரம் உயிர் இசை புராண இசையாக பாராட்டப்படுகிறது. இந்த பாட்டு மாதிரி அகல்ரையா, உந்தந்தேல் கேதம் பழுதரையா,
பொதுவாகவே உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் வடநாட்டில் போனீங்கன்னா ஷெனாய் வாசிப்பாங்க கல்யாணத்துக்கு. மேலை நாட்டில் போனீங்கன்னா வயலின், அதே மாதிரி ட்ரம்ஸு, பிராஸு அப்படின்னு சில வித்வான்கள் வந்து அதை ரொம்ப அபூர்வமாக வாசிப்பாங்க. அபூர்வமான நோட்லாம் வாசித்து அந்த ப்ரொசிஷன் போகிறது அதெல்லாம் இருக்குமே ஒழிய, கெட்டி மேளம் கொட்டுற ஒரே ஒரு பண்பாடு தமிழனது பண்பாடு தான். அதெல்லாம் மார்ச் பாஸ்ட் மாதிரி நடந்து போகிறதுக்கு, அந்த கல்யாண மேடைக்கு வர்றதுக்கு, கல்யாண மேடையில் நிற்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த சைடில் வந்து பண்பாட்டுக்குன்னு உண்டான ஒரு இசை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் ஆரம்பித்து அந்த கல்யாணம், அந்த மாங்கல்யம் முடிஞ்சு, நலங்கு முடிஞ்சு, ஊஞ்சல் முடிஞ்சு, மாலை மாற்றி முடிஞ்சு, இது எல்லாமே ஒரு வழிமுறையோடு அந்த நாதஸ்வர வித்வான்கள் ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஒரு நாதஸ்வர வித்வானை கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நாலு பாட்டு வாசிக்கணும், ஒரு நாலு கீர்த்தனை வாசிக்கணும், நான் போயிட்டு வரேங்க, கடைசியில் பாடும்போது ஒரு மங்களம் பாடிட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கர்மமே கடனாக வேலை செய்ய மாட்டார். அதை ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த தம்பதிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும், அவங்க வாழ்க்கை செழிக்கணும், அவங்க வம்சம் விருத்தி ஆகணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிட்டு போன அந்த வழிமுறைப்படி வாசிப்பாங்க. அதுதான் தமிழனது நாகரிகம், அதுதான் நாதஸ்வரம். இந்த பாட்டை கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி,
தெய்வம் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சிக்கு போகலாம். நாதஸ்வரம்னு சொன்னாலே ஒரு கம்பீரமான இசை. நீங்கள் உலகத்தில் எந்த இசையை வேணாலும் கேளுங்க, இந்த நாதஸ்வரத்தை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இசையும் அமிழ்ந்து போய்விடும். தமிழ்னு சொன்னால் எவ்வளவு இனிமை, அதை சொல்லும்போதே அந்த ஈழ் சொல்லும்போதே மேல் அன்னத்தில் போய் நாக்கு ஒட்டிக்கும். அந்த மாதிரி தான் இந்த நாதஸ்வரம் நீங்கள் கேட்கும்போது தெய்வீக கானமாக இருக்கும். அந்த இடமே தெய்வீகமாக இருக்கும். எனக்கு கூட ஒன்றுமே புரியல, ஏன் கல்யாணத்தில் வந்து நல்ல ஸ்வர சுத்தமாக ராகங்களை வாசித்து பாட்டுகளை கீர்த்தனைகளெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து மேடையில் சொல்வார், கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட நான் அப்படி தானே அந்த சுபவார்த்தையை சொன்னேன். அதை சொன்ன உடனேயே எல்லோரும் தயாராகிடுவாங்க, கையில் மஞ்சள் அட்சதை இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்க, இதுதானே உங்கள் சந்தேகம். இந்த பாட்டை கேட்டுவாங்க, பேசுவோம். முருகா என்று அழைக்கவா, முத்து குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன். எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன். தமிழ் இசையை பாட வைத்தாயப்பா, அந்த பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா, பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா, உலகுக்கு பண்பு மிகும் தமிழ் கவியை நீந்தாயப்பா. நினைத்தாரப்பா கலிவெண்பா படைத்து குருபர
சூர்யா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன்? நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா, கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா, கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா, நீ காலமெல்லாம் துணையாக இருந்தாளப்பா, உன்னை முருகாயல் அழைக்கவா, முத்து குமராயல் அழைக்கவா, கந்தாயல் அழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன் முருகா? கெட்டி மேளம் கூட்டுறாங்க, எதற்காக நாதஸ்வரத்தில் அப்படி செய்கிறோம், அதுக்கான விஷயங்களை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கெட்டி மேளம் ஐயர் சொல்கிறாரு, கெட்டி மேளம் கொட்டுறாங்க, இதையெல்லாம் அவங்க வாசிக்கும்போது அந்த மஞ்சள் கயிறு எடுத்து கொடுக்கப்படுது. கணவன் வந்து மனைவிக்கு மணமகள் கழுத்தில் அந்த மணவன் தாலி கட்டுறாரு. எல்லாரும் அற்புதமாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சில பேர் எழுந்து வந்து பண்ணுறாங்க, சில பேர் உக்காந்து பண்ணுறாங்க, சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சிறியவங்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த கெட்டி மேளம் தடைபடவே இல்லை. ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம், ஏன் 3 நிமிஷம் கூட அந்த கெட்டி மேளம் கொட்டிக்கிட்டே இருக்காங்க. தாலி ரொம்ப நிதானமாக பொறுமையாக மங்கள வாத்தியம் வாசிக்கப்படுது. இந்த வாசிப்பு செய்யும்போது நீங்கள் அந்த மண்டபத்தில் இருந்தால் உங்களை மறந்து ஓடி போய் நீங்கள் வாழ்த்துவீங்க. நீங்கள் போய் வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஒரு இண்டிகேஷன். எதை மாதிரி? இந்த பாட்டு மாதிரி. நாடி மலைப்படியேறி குரு அருள் நாடி மலைப்படியேறி திருமலை வையாவூர் வந்தேன் பெருமாள் சந்நிதி நின்றே. இது ஒரு அற்புதம் கலியுக அதிசயம், இது ஒரு அற்புதம் கலியுக அதிசயம், கடவுளை நேரினில் கண்டே கண்டறியாதன கண்டே. குரு அருள் நாடி மலைப்படியேறி திருமலை வையாவூர் வந்தே. கமலம் ஸ்ரீனிவாசனின் நித்ய பிரசன்னம், திருவோணம் தன்னில் பக்தர்க்கு தரிசனம், ஜீவனும் பரமனும் சேரும் நிதர்சனம். சீதாராமரில் ஹிருதய கமலம் ஸ்ரீனிவாசனின் நித்ய பிரசன்னம்,
திருவோணம் தன்னில் பக்தர்க்கு தரிசனம், ஜீவனும் பரமனும் சேரும் நிதர்சனம். குரு அருள் நாடி மலைப்படியேறி திருமலை வையாவூர் வந்தேன். உரைத்தது கேட்டு கற்பூரம் காட்டி கண்ணனை ஏற்று, நாவில் வைத்து மெய்யில் இருத்தி தீப தகழியை நெஞ்சினில் சார்த்தி, நெய்யினை ஊற்றி ஐயனை போற்றி தைத்தை எனவே தனி நடை காட்டி, அனுமன் கோயிலில் அருள்வாக்கருளும் ஐயா உந்தன் பொன்னடி சரணம், ஆசான் உருவில் அமர்ந்தாய் சரணம் பேசும் பெருமா பெரியோய் சரணம், சீதாராம குருவே சரணம், சீதாராம குருவே சரணம், சீதாராம குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், சரணம் சரணம் சரணம். நான் ஒரு நாள் அப்படியே ரோட்டில் ஒரு நடந்து போயிட்டு இருந்தேன், மார்னிங் வாக்கிங். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் அங்கே கெட்டி மேளம், அந்த கெட்டி மேளம் கொட்டி அந்த கொட்டு வந்து நல்லா அதிர்வடையுது, அப்படியே கலகல கலகலன்னு ஒரே சத்தம். அப்போ என் மனசுக்குள்ளே என்ன அறியாமையே, முகூர்த்த நேரம் போகுதுப்பா, என்ன இப்போ மணி ஆகிடுச்சா, என்ன மணி 6 மணி தான் ஆகுது, ஓஹோ 6 மணி முகூர்த்தத்துக்கு தாலி கட்டுறாங்களோ அப்படின்னு அந்த முகூர்த்தத்தை தெரியப்படுத்துறதுக்காக அந்த கெட்டி மேளம் கொட்டினாங்க. எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்க யாரோ நான் யாரோ, இருந்தாலும் அந்த மனித தன்மையோடு வாழ்த்த வேண்டும் என்பதற்காக அது ஒரு மங்கள ஒலி அப்படின்னு இண்டிகேஷன். அந்த மங்கள ஒலி கேட்ட உடனேயே அவங்க யாருன்னு தெரியாது, என்னுடைய ரத்தம் கிடையாது, என்னுடைய உடன்பிறப்பு கிடையாது, ஆனால் என்னை மறந்து நான் அவங்கள வாழ்த்துறேன். நல்லா இருக்கட்டும்பா, ஏதோ தாலி கட்டுற நேரம், நிறைய பணம் சம்பாரித்து மன நிம்மதியோடு சந்தோஷமாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு வம்ச விருத்தி பண்ணி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு என்னை மறந்து நான் வாழ்த்தணும்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் பெரியவங்க எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாட்டை கேளுங்க, இன்னும் கெட்டி மேல ரகசியத்தை பேசுவோம். த்ரிதளம் த்ரிகுணாகாரம் த்ரிநேத்ரஞ்ச த்ரியாயுதம் த்ரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் த்ரிஷாகைஹ் பில்வபத்ரைஶ்ச அச்சித்ரைஹ் கோமலைஶ் சுபைஹ் தவ பூஜாம் கரிஷ்யாமி ஏகபில்வம் சிவார்ப்பணம் கோடி கன்யா மகாதானம் தில பர்வத கோட்டய காஞ்சனம் ஷீலதானேனா ஏகபில்வம் சிவார்ப்பணம் காசி க்ஷேத்ர நிவாஸம் ச காலபைரவ தர்ஷனம் பிரயாகே மாதவம் த்ருஷ்ட்வா ஏகபில்வம் சிவார்ப்பணம் இந்துவாரே வ்ரதம் ஸ்தித்வா நிராஹாரோ மகேஸ்வர நக்தம் ஹௌஷ்யாமி தேவேஷ ஏகபில்வம் சிவார்ப்பணம் ராமலிங்க பிரதிஷ்டா ச வைவாஹிக க்ருதம் ததா தடாகாதி ச சந்தானம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அகண்ட பில்வ பத்ரம் ச ஆயுதம் சிவ பூஜனம் கிருதம் நாம சஹஸ்ரேனா ஏகபில்வம் சிவார்ப்பணம் உமயா சஹதேவேஷ நந்திவாஹனமேவ ச
பஸ்மலேபன சர்வாங்கம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் சாலக்ராமேஷு விப்ராணாம் தடாகம் தசகூபயோ யஜ்ஞகோடி சஹஸ்ரஸ்ச ஏகபில்வம் சிவார்ப்பணம் தந்தி கோடி சஹஸ்ரேஷு அஸ்வமேத சதக்ரதௌ கோடி கன்யா மகாதானம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் பில்வானாம் தர்சனம் புண்ணியம் ஸ்பர்ஷனம் பாபநாசனம் அகோர பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் சஹஸ்ரவேத பாடேஷு ப்ரஹ்மஸ்தாபனமுச்யதே அநேக வ்ரத கோடீனாம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அன்னதான சஹஸ்ரேஷு சஹஸ்ரோபநயனம் ததா அநேக ஜன்ம பாபானி ஏகபில்வம் சிவார்ப்பணம் பில்வாஷ்டகமிதம் புண்ணியம் யஃ படேத் சிவசந்நிதௌ சிவலோகமவாப்னோதி ஏகபில்வம் சிவார்ப்பணம். நான் இன்னொரு கல்யாணத்துக்கே போயிருந்தேன், என்னுடைய சொந்தக்கார கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் போயிட்டு நான் கொஞ்சம் நடுவில் மாட்டிக்கிட்டேன், சுற்றி ஜனங்க எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க, கெட்டி மேளம் கொட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதியில் அந்த கெட்டி மேளம் சொன்னாங்க, அவர் சொல்கிறாரு இவங்க பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட பசங்க, ஏதோ இந்த பசங்கள்லாம் தலையெடுத்து தான் ஃபாரின்க்கும் வெளிநாட்டுக்கும் வெளி ஊருக்கும் போய் வயிற்ற கட்டி வாயை கட்டி ஏதேதோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி இப்போ தாங்க அந்த பணம்லாம் சம்பாரித்து, முன்னாடி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லைங்க, இப்போ தான் அவங்களுக்கு அந்த வாழ்வுன்னு ஒன்று வந்ததுங்க. வந்த உடனே இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபத்தில் இவ்வளவு டெக்கரேஷன் அது இதெல்லாம் பண்ணி நகைகள் பட்டுப்புடவைகள் அப்படின்னு ஒரே தாம் தூம்னு பண்ணியிருக்காங்க, அந்த பாருங்கள் எப்படியெல்லாம் அப்படின்னு இவர் பேசினார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, சார் இதெல்லாம் என்ன சார் வாழ்க்கைங்கிறது 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்னு அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளவு சுபமாக இல்லை. அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இருந்தாலும் கெட்டி மேலே கொட்டிட்டாங்க நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வாழ்த்துனாங்க, நானும் எழுந்து வாழ்த்தினேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இப்போ ஏன் இந்த கெட்டி மேளம் கொட்டினாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட பொறாமை பிடித்தவர்கள், இப்படிப்பட்ட கண் திருஷ்டி உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வந்தால் கூட அந்த சத்தம் கேட்கக்கூடாது, அது எடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த இசையில் இந்த பொறாமை அமிழ்ந்து விடுகிறது. பின்னாடி நம்மளை மாதிரி இருக்கிறவங்க நல்லா இருங்கப்பா, கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஜெயிச்சிங்க, சந்தோஷமாக இருங்கப்பான்னு வாழ்த்துனாங்க பாருங்கள், அந்த வாழ்த்து தான் இந்த பாட்டு மாதிரி வாழ்த்தும். Oh.
மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிராமி வந்து இந்த நாதத்தில் இருந்து பிந்துவாக மாறி அது நாதஸ்வரமாக மாறணும். ஆதார ஸ்ருதி சக்தி தான், அந்த சக்தி தான் அபிராமி, அபிராமி தான் அந்தாதி. இதோ உங்களுக்காக அபிராமி அந்தாதி. தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்றும் தவ நெருக்கி நெஞ்சம் பயில நினைக்கின்றில்லேன் ஒத்தை நீள் சிலையும் அஞ்சம் பூமி கலராக நின்றாய் அறியார்க்கெனினும் பஞ்சஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையில் மேலினும் வேதங்கள் பாடுமை பீடமொரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. ஆனால் சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டது, இந்த கெட்டி மேளத்தில் எவ்வளவு ரகசியங்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல. ஆகவே பாசிட்டிவாக வாழுங்க, நெகட்டிவாக யோசனை பண்ணாதீங்க. எல்லோரையுமே வாழ்த்த தெரிஞ்சவங்க. வாழ்த்துவது தான் தமிழன், வாழ்த்துவது தான் தமிழன் பண்பு, அதுதான் நாதஸ்வரம், அதுதான் கெட்டி மேளம்னா. எங்கே இருந்தாலும் வாழ்த்துங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினபவந்து.